ராணுவ வீரனுக்கு கூட 2 மாதம் விடுமுறை இருக்கு, நீதிபதிக்கு கூட 2 மாதம் விடுமுறை இருக்கு. ஏப்ரல் மேல எல்லாருக்கும் ஓய்வு இருக்கு. காவல்துறைக்கு ஓய்வு இருக்கா? அவ்வளவு கடும் பணியாற்றுறவனுக்கு என்ன ஓய்வு, ஊதியம் கொடுத்துருக்க? ஏதோ விடுமுறை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவருக்கு வேண்டிய ஊதிய உயர்வை கொடுத்து அவருக்கு வேண்டியதை செஞ்சுனா ஏன் கையூட்டல் பெறுறாரு? தேவையில்லை. எங்க ஆட்சி காலத்துல யாராவது ஒரு காவலர் கையூட்டு பெற்றான்னு சொல்லு, நான் ஆட்சியை விட்டு கிளம்பிடுறேன், கீழே போயிடுறேன். என்ன செய்ய மாட்டாங்க. நீ ஒவ்வொரு சிறைக்கும் இவ்வளவு தரணும்னு வைக்கிற, டி நகர் போற வர்த்தக பகுதியில ஒருத்தரை பணியை மறுத்தோம்னா நீ இவ்வளவு மாசம் எனக்கு வசூலிச்சு கொடுக்கணும்ன்ற கடைக்கு கடை. நான் எல்லா சிறையிலையும் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய இருந்திருக்கேன். அப்ப கோழி போட்டாங்க, முட்டை போட்டாங்க. கோழி போடும்போது தம்பி வந்து, நான் வேற சிறை, எனக்கு சிறைக்குள்ள எல்லா சிறையிலையும் தனிமை சிறை, என்னை யாரும் பார்க்க கூடாது, ஏன்னா நான் பயங்கரவாதி, அதுலயும் சர்வதேச இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். நான் என்னோட யாரும் பேசுனா ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவன் பேசி அந்த சிறைக்குள்ள அவன் பல பேரை தயார் பண்ணிடுவான். அது கேட்டவனே எனக்கு கொஞ்சம் அந்த பயம் உனக்கு இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் என்னை குட்டி குட்டி காட்டினாங்க, கோழி எது நம்மள கழுத்து 2 ரெக்க, இதுதான் கோழி. நான் பார்க்குறேன்னு அந்த அதிகாரிகள்லாம் ஓடி வந்தேன், வாங்க ஐயா, வாங்க ஐயா, ஐயா வாங்க, வாங்க வாங்க ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் தனிப்பட்ட முறையில் கொண்டாந்தான். எனக்கு ஒன்று வேணாங்க, ஏன்னா நான் சிறைக்குள்ளே சாப்பிட்றதே இல்லையே, 1 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்திருக்கேன், சாப்பிட்டதே இல்லை. எனக்கு தெரியும் அவன் என்ன சோறு கொடுப்பான்னு. வெளியில் வந்தவன்னா எந்திரிச்சு நடக்க முடியாது. இதுவரை சாப்பிட்டது கிடையாது. என்னை பார்க்க வரவங்க கொடுக்குற இந்த பருப்பு வகைகள், பழங்கள், இந்த பேரிச்சை, இந்த இதில் சாப்பிட்டு தண்ணி வச்சுட்டு படுத்துருவேன். அப்படி தான் இவ்வளோ காலம் இருந்தேன். அதனால் நான் சாப்பிட்றதில்ல. அவர் வந்து கேட்டார், இல்லை இல்லை வேணாம்னு. அப்போ கூட்டிகிட்டு போய் அவங்க சொன்னது, ஐயா மாதம் 1 லட்சம் ரூபா கொடுக்கணுங்கய்யா மேலே, இதில் இப்படி ஏதாவது பண்ணலைன்னா நாங்கள் தான் கையிலேருந்து சம்பளத்துலேருந்து கொடுக்கணும், தயவு செய்துங்க இதை வெளியில் பேசிடாதீங்கன்னு. இப்போ ரொம்ப காலம் ஆயிடுச்சு, அவர்லாம் பணி ஓய்வு விட்டு கூட போயிருப்பார், அதனால இப்போ பேசுகிறேன். வேற என்ன இப்படி இப்போ கூட பேசலைன்னா இப்போ தான் பேசுறது. இந்த மாதிரி அங்கே மேலே இருந்து கொள்ளையடிக்கிறதுனால தான் இப்போ குவாட்டருக்கு 10 ரூபா 10 ரூபா கூட வச்சு விற்கிறாங்க, இரவு பகலாக ஓட்டுறாங்க, அநீதியாக சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ வசூலிக்கிறாங்கிறத முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரிஞ்சே அனுமதிக்கிறாரு. இந்த கரூர்ல செந்தில் பாலாஜி என்கிற ஒரு அவர்கிட்ட கேட்டிருக்கு, அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற பட்டியல அவர் பேரும் இருக்கிறது கர்மம். அவரும் அவர் தம்பியும் அடித்த கொள்ளை இந்த நாட்டிலே அந்த செந்தில் பாலாஜி அப்படின்னு பேசிவிட்டு, அவர் வந்தால் அவர் மேல எல்லா வழக்குகளையும் போட்டு அப்படிலாம் பேசிட்டு திருப்பி இந்த கட்சிக்கு வந்தவனை, நீங்கள் வரவேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள், சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள், ஏனென்றால் இவ்வளவு வசூலிக்கிறவர் அந்த கட்சியிலே இருந்து ஒரு பக்கமே வசூலை கொடுத்து கொண்டிருப்பது சரியா இருக்காது, எங்களுக்கும் நீங்கள் எங்கள் வரவேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள். ரெண்டு அவர் தான் பேசிக்கிறார். வேணா போட்டு காட்டுறேன் பாருங்க, சிரிக்கிறீங்க, உண்மையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மையில ரெண்டே ஒரே ஆள் தான் பேசியிருக்கு, டப்பிங்லாம் கிடையாது. என் பங்காளி வடிவேல் சொல்லுமா, அது வேற வாய், இது நார வாய். மக்கள் இலவசங்களை விரும்பல, அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு அதுக்கேற்ற சம்பா அதை தான் விரும்புகிறாங்க, அதான் சொல்கிறேன். அப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே 1000 ரூபாய் மகளிருக்கு செப்டம்பர் மாதத்துலேருந்து 1000 ரூபா கொடுக்க போகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து விளம்பரம்ங்க, செப்டம்பர்லேருந்து மகளிருக்கு 1000 ரூபாய், செப்டம்பர்லேருந்து மகளிருக்கு 1000 ரூபாய், இதுக்கே 100 கோடியை செலவு பண்ணிட்டேன். விளம்பரம்ங்க, சென்னையில் நீங்கள் வர முடியாது, இந்த பக்கம் திரும்பினால் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு விளம்பரம். அப்புறம் குழந்தைகளுக்கு சோறுட்டி, 13000 குழந்தைகள் காலை உணவு அருகிறார்கள். ஒரு குழந்தை காலையில் பசிக்கு சாப்பிட்டு பள்ளிக்கூடம் வர்ற அளவுக்கு கூட வக்கு இல்லாத நிலைமையில 60 ஆண்டுகள் அங்கே ஒப்பேன். நீ அவன் இவன் அந்த பைய இந்த பைய எல்லா பையலாம் ஆண்டு எங்களை பிச்சைக்கார பைய மக்களை காலையில் சோறு போடணும், மதியம் சோறு போடணும், ஒரு பரதேசி கூட்டமாக மாத்திட்டு இதில் சாதனை சாதனை என்ன உங்க சாதனை என்ன சாதனை? வேதனையிலும் கொடும் வேதனை இது. பள்ளிக்கு போற பிள்ளைகள் காலை உணவு இல்ல. நேத்து நம்ம கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பள்ளிக்கு போற பெண்களுக்கு 1000 ரூபாய், பசு கட்டணம் இலவசம், தண்ணீரை விற்போம்,
இப்ப ஆவின் மூலமா தண்ணீர் விக்கிறாங்களா, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மடிக்கணினி இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், மாவு அரைக்கிறது மசாலா அரைக்கிறது இலவசம், மிதிவண்டி இலவசம், எல்லாம் இலவசம். ஒரு மிதிவண்டி விலை என்ன, ஒரு மடிக்கணினி விலை என்ன, ஒரு மாவு அரைக்கிற எந்திரம் விலை என்ன, ஒரு மசாலா எந்திரம் விலை என்ன, இதையெல்லாம் இலவசமாக தந்த அரசு உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரை 10 ரூபாய்க்கு வித்தது. இதையெல்லாம் இலவசமா தந்த அரசு ஏன் தண்ணீர் இலவசமா தரல, அதையே நீங்க யாருமே கேட்கல. நான் பல தடவை கேட்டேன், அதையே உங்க காதுல வாங்கி கேட்கல. நீங்க ஏன் தண்ணீரை இலவசமாக தரவில்லை, தர முடியாது. காரணம், தண்ணீரை விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். அக்வஃபனோ கிண்லே அப்பலோ குப்பலோ எல்லாம் பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டால் உனக்கு என்ன, அவன் தருகிற கமிஷன் கிடைக்காம போயிடும். 2000, 200 கோடி, 300 கோடி, 400 கோடி, 500 கோடி நின்னு. அதனாலதான் என்ன சொல்றேன், இவன் முதலமைச்சர் கிடையாது, அவன் பிரதமர் கிடையாது. பிரதமர் என்பவன் இன்டர்நேஷனல் புரோக்கர், முதலமைச்சர் என்பவர்கள் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், கமிஷன் பாய்ஸ், தரகர்கள். இப்ப வெளிநாட்டு முதலீடு கொண்டு வர்றதுக்கு பேர் என்ன, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்வதற்கு பேர் தான் இந்த பதவிகள். வெளிநாட்டு முதலாளி வந்து அவர் என்ன செய்வார் சொல்லு, நீ சொல்லு. தொழில் தொடங்குவார், மக்கள் சேவையா லாப தேவையா, அவனுக்கு லாப தேவை. அப்போ பெரும் முதலாளிகளின் லாபத்திற்கு வருவாயிட்டதுக்கு தான் இந்த அதிகாரங்கள் வேலை செய்யுமே ஒழிய சொந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்யாது, செய்ய முடியாது. ஏன் தண்ணி அவிக்கிற, தண்ணி இலவசமா கொடுக்க முடியல. ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் எவ்வளவு தண்ணி வாங்கும், அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணும். இந்த தினாம எங்க ஆத்தலப்பின் பேருந்துல போயிட்டு இருக்கான், தினாம போறான், என்னைக்காவது ஒரு நாள் போவான், அது இலவசம். பஸ் கட்டணம் இலவசம், பஸ் பஸ்ஸா இருக்கா, மழை பெஞ்சா உள்ள கொடையை பிடிச்சிட்டு போக வேண்டியது இருக்கு. ஒரு ஓட்டுநர் சீட்டு பெல்ட் போடணும்னு எழுதியிருக்குது. ஒரு கீழே ஒரு தம்பி போடுறான், முதல்ல அவருக்கு சீட்டை கொடு அப்புறம் பெல்ட் போட சொல்லுன்ட்டு. அவன் என்ன பண்றாரு, ஒரு முக்காலி இருக்குல்ல அதுல உட்காந்துட்டு வண்டி ஓட்டிட்டு போயிருக்காரு. சத்தியமா நீ சிரிக்காத, படம் இருக்கு நான் காட்டுறேன். அப்படி வண்டி ஓடிட்டு இருக்கு, முன்னாடி எதுவுமே கிடையாது, பிச்சுக்கிட்டு போயிடுச்சு எல்லாம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிற பிள்ளை அந்த கீழே இருக்கிற அந்த அடித்தளம் இருக்கிறது உடஞ்சு அந்த ஓட்டக்கில விழுந்து பின்னாடி இருந்த சக்கரை ஏத்தி கொன்றுச்சு. நீங்க மறந்து விடுவீர்கள், உங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். ஏனால் மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. நான் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பேன், அதில் எதையும் மறந்து கடந்து போயிடும் நீங்க நினைக்கூடது. நேரம் இருக்கு, அது ரொம்ப முக்கியம் இல்ல. என்ன சிற்றூர்ல இருந்து வந்திருக்கீங்க, பெரும்பத்தூரை வேற போன்னு.